வணக்கம் நண்பர்களே. கேரளாவில் சபரிமலையில் ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜைக்காக நடை திறக்கப்பட்டது. அங்கு போக முயன்ற 10 பெண்கள் தடுக்கப்பட்டதாக அந்த மாநில அரசு அந்த மாநிலத்துடைய காவல்துறையினர் சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக சொன்ன தேவஸ்வம் போர்டுடைய அமைச்சர் திரு சுரேந்திரன் என்ன சொன்னார் அப்படின்னா, அங்கு ஆக்டிவிசமுக்காக எந்த இடம் இல்லை, அங்கு வருகின்ற பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படாது, நீதிமன்றத்துடைய அனுமதியோடு வரவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த சமயத்தில் அங்கு என்ன ஆகும், அங்கு நடை திறக்கப்படும் பொழுது எந்த விதமான சூழ்நிலை நிலவும் அப்படின்னு மிகப்பெரிய ஆர்வம் நிலவச்சு. அந்த சமயத்தில் அங்கு போக முயன்ற ஆந்திராவைச் சேர்ந்த 10 முதல் 50 வயதுக்குட்பட்ட பெண்கள், அங்கு போகணும்னு நினச்சி விரும்பி வந்த பெண்களை தடுத்து நிறுத்திட்டு தான் அந்த மாநில காவல்துறை சொல்லியிருக்கு. அதனால் அதுக்கான இப்போது நடை திறக்கப்பட்டது. அது தொடர்ந்து பல்வேறு பூஜைகள் நடைபெறுவதாக அந்த கோயில் நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. ஆனால் பக்தர்களுக்கு நிச்சயமாக தரிசனம் கொடுக்கப்படும், பக்தர்கள் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பக்தர்கள் அப்படின்னா ஆண்கள், அது அவங்க போயிட்டு வரலாம். அதே மாதிரி 10 வயதுக்கு குறைந்த பெண்கள், 50க்கு மேற்பட்ட பெண்கள் போகலாம். ஆனால் கடந்த ஆண்டு இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கு எல்லா பெண்களுக்கும் அனுமதிக்க வேண்டும், எல்லா வயது பெண்களும் அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு தொடரப்பட்ட வழக்கில் கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, எல்லா வயது பெண்களும் சபரிமலையில் ஐயப்பன் கோவிலுக்கு செல்லலாம் அப்படின்னு உத்தரவிட்டது. இது மிகப்பெரிய அளவுக்கான சர்ச்சையை ஏற்படுத்திட்டு, பரபரப்பை ஏற்படுத்திச்சு, போராட்டங்களை ஏற்படுத்திச்சு. கேரளாவில் போராட்டங்கள் வலுத்தன. பாரதிய ஜனதா கட்சியினர், இந்து முன்னணியினர் இவங்கெல்லாம் போராட்டம் நடத்தினாங்க. நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்துவது உறுதி அப்படின்னு கேரள அரசு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான கேரள அரசு அந்த சொல்லிச்சு. மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் சொன்னார், உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் மதிப்போம் அப்படின்னு சொன்னார். அங்கு போகின்ற பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்பட்டது. நிறைய பெண்கள் போனதை நாம் நிச்சயமாக பார்த்தோம். எப்படின்னா ஹெல்மெட் போட்டுக்கிட்டு முழு பாதுகாப்போட ஒரு பெண் 10 காவல்துறை அலுவலர்களோட போயிட்டு வந்ததை நம்ம பார்த்தோம். இது ஒரு பெரிய மாற்றம் அப்படின்லாம் சொல்லப்பட்டது. தொடர்ந்து இது மாதிரி போக முடியும், அடுத்த ஆண்டும் போவோம் அப்படின்லாம் கூட பெண்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஆண்டும் போகிறதா கூட சில ஆக்டிவிஸ்ட்டு பெண் ஆர்வலர்களாமே சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சமயத்தில் உச்சநீதிமன்றத்து தீர்ப்பை எப்படி அமல்படுத்துது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை கடந்த ஆண்டு இருந்தது. அங்கு பாஜக இந்து முன்னணி மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க, நம் மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கோங்க, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க கூட இந்த மக்களுடைய, இந்து மக்களுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும், பாரம்பரியத்தை மதிக்க வேணும் அப்படின்னு சொன்னாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பு மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சீராய்வு மனுக்கள் எல்லாமே தாக்கல் செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 66 சீராய்வு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அது தொடர்பான விசாரணை நடத்திய 5 அமர்வு கொண்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய அமர்வு என்ன சொல்லிச்சு அப்படின்னா, அது 7 நீதிபதிகளுக்கு அதை மாற்றி தீர்ப்பளிச்சிருக்காங்க. அதில் 3 நீதிபதிகள் 7 நீதிபதிகளுக்கு மாற்றி தீர்ப்பளிச்சிருக்காங்க. 2 நீதிபதிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அடிப்படையில் கடந்த ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு செல்லும், அது இன்னும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா இந்த ஆண்டும் பெண்கள் சபரிமலையில் ஐயப்பன் கோயிலில் அனுமதிக்கப்படுவார்கள், எல்லா வயது பெண்களும் அனுமதிக்கப்படுவார்கள், அந்த நிலைமை தான் இருக்கு. இதை அரசாங்கம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அது அந்த 2 நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லையா. கடந்த ஆண்டு என்ன உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுக்கப்பட்டதோ அது தொடர்ந்து சொன்னாங்க இல்லையா. அந்த நீதிபதி ஒருவர் நரிமன் அவங்களும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு, அரசாங்கங்களை தயவுசெய்து சரியாக புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் அதில் நீங்கள் விலகி செல்கிறீர்களோ அப்படின்னு கூட நீதிமன்றம் கருத்து சொல்லியிருந்தது. அந்த நீதிபதி சொன்னார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அரசாங்கம் என்ன செய்யும், கேரள அரசு என்ன செய்யும் அப்படிங்கும் பொழுது தான், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மாநிலத்துறை அமைச்சர் சொன்னார், இங்கு ஆக்டிவிசத்துக்கான இடமே இல்லை, இங்கு வந்து வெறும் புரட்சி காண்பிப்பதாக சொல்லிக்கொண்டு வருகின்ற பெண்களுக்கு இல்லை, ஏதோ ஒரு பெரிய அளவுக்கான மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை, இது ஒரு பக்தி தலம், இங்கு வருகின்ற பெண்களுக்கு எல்லாமே பாதுகாப்பு கொடுக்க முடியாது, இங்கு நீதிமன்றத்துடைய அனுமதி பெற்று வருகின்ற பெண்களுக்கு மட்டும்தான் அங்கு பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையில் அங்கு பெண்கள் போவார்களா அப்படிங்கிற நிலைமை இருந்தது. பெரும்பான்மையோட நம்பிக்கை என்பது அங்கு பெண்கள் போக முடியாது, பெண்கள் போவதை அது வழக்கமாக கொண்டிருக்கவில்லை, பாரம்பரியமாக அந்த பழக்கங்கள் இருந்திருக்கவில்லை என்பதால் அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லிவிடலாம். இதில் கேரள அரசு நிலைப்பாடு என்ன, கேரள அரசு நிலைப்பாடு மாற்றிருக்கா, கடந்த ஆண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்று நடப்போம் அப்படின்னு சொன்ன கேரள அரசு இந்த ஆண்டு மாற்றிட்டுருக்கா, மாற்றிட்டுருக்க தான் சொல்லணும். ஆனால் கேரள அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பை கடைபிடிக்க வேண்டிய நிலைமையில் இருக்குது, அதனுடைய அதுக்கு ஒரு அரசியல் சட்ட ரீதியான ஒரு கடமை இருக்குது, நீதிமன்றத்துடைய அம்சங்களை அது செயல்படுத்தி ஆக வேண்டும். அப்படின்னா கேரள அரசு இந்த ஆண்டு ஏன் மெதுவாக நிலைப்பாட்டி மாற்றியிருக்கிறது, மாற்றியிருக்கிறதா அது வெளிப்படையாக அது தானே தெரியுது. கேரள அரசு மெதுவாக தன்னுடைய நிலைப்பாட்டி மாற்றியிருக்கிறது. ஏன் மாற்றியிருக்கிறது, பல காரணங்களுக்கும். கடந்த ஆண்டு விட இந்த ஆண்டு நடந்த பொது தேர்தலில் மத்தியில் பாஜக தலைமையிலான அரசு மீண்டும் பொறுப்பேற்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. பாஜகவுக்கு நிச்சயமாக பெரும்பான்மை மக்கள் வாக்களித்தார்கள், பெரும்பான்மை சொல்வது நிறைய பேர் வாக்களித்தாங்க, அதில் அதிக அளவுக்கு இந்துக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அப்படின்னா பிஜேபி சேர்ந்தவங்களே பல்வேறு சமயங்களில் சொல்லியிருக்காங்க, எமக்கு அளித்த பேட்டிகளில் சொல்லியிருக்காங்க, இந்துக்களின் ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதுவும் இல்லாமல் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமை அங்கு இருக்கின்ற அரசுக்கு நிச்சயமாக இருக்கிறது. சிபிஎம் அரசுக்கு நிச்சயமாக, சிபிஎம் தலைமையிலான அரசுக்கு, இடதுசாரி அரசுக்கு நிச்சயமாக இருக்கிறது. 2021 அங்கு சட்டப்பேரவை தேர்தல் வருது. தேர்தலில் மீண்டும் போட்டியிட வேண்டும், மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படி தான் அந்த அரசை நினைக்கும். அப்படி தானே நினைக்கும், மறுபடியும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு. அங்கே இருக்கின்ற மக்களுடைய உணர்வு என்ன, பெரும்பான்மை மக்களுடைய உணர்வு என்ன, இந்துக்களின் உணர்வு என்ன? அங்கு இருக்கின்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பெண்கள் போவதில்லை, அந்த பழக்கம் கொண்டு இருக்கல. உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது என்பதற்காக செயல்படுத்த முடியுமா? அரசாங்கம் சொல்கிறது செயல்படுத்த முடியும். சாதாரண மக்கள், இப்போ அங்கே இருக்கின்ற இந்து அமைப்புகள், போராடுகிறவர்களாம் அது செயல்படுத்த முடியாது, இந்துக்களுக்கு எதிரான மனநிலை செயல்படுத்த முடியாது அப்படின்னு நேரடியாக சொன்னாங்க. அதை கேட்டுக்கொண்டிருக்கிறது சிபிஎம் தலைமையிலான அரசு. அவங்க கேட்டுக்கிறாங்க, மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறாங்க, இந்துக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறாங்க. ஏனென்றால் அடிப்படையில் இந்த நாடு பெரும்பான்மை மக்கள் கொண்ட நாடு, இந்த நாடு எல்லோருக்குமான நாடு, இது ஒரு செக்குலர் கண்ட்ரி, இது ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட இந்த நாட்டில் பெரும்பான்மையாக இருப்பவர்கள் இந்துக்கள். இந்துக்களின் உணர்வுகளை மதித்தாக வேண்டும். அதுவாகும், அது மட்டுமில்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மதித்தாக வேண்டும். ஏன்னால் மக்களிடம் சென்றுதான் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அது எந்த கட்சியை சேர்ந்தவர்தான் சரி, காங்கிரஸ் கட்சியோ பிஜேபியோ சிபிஎம்மோ, மக்கள்கிட்ட தான் அவங்க மக்கள்கிட்ட போய் நிற்கணும், வாக்கை கேட்கணும். அவங்களுடைய உணர்வுகளை தான் அவங்க பிரதிபலிக்கிறாங்க. அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அது யாராக இருக்கட்டும், சிபிஎம் இருக்கட்டும், அல்லது வந்து திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள், மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அரசியல் சட்டப்படி நடக்க வேண்டும். அப்படி தான் அவங்க வாக்குறுதி எடுத்துக்கிறாங்க, உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. அரசியல் சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அவர்கள் செயல்படுத்த வேண்டும். அரசியல் சாஸ்திரம் என்ன சொல்லுது? அரசியல் சாஸ்திரம் எந்த விதமான விதிகளை கடைபிடிக்க வேண்டும், எந்த விதமான நியாயங்களை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு அரசியல் சாஸ்திரம் சொல்லுது. அதைத்தான் இந்த அரசாங்கங்கள், அரசாங்கங்களை தலைமையேற்றிருப்பவர்கள் செயல்படுத்த வேண்டும். அவர்கள் மக்களின் உணர்வுகளையும் மதிக்க வேண்டும், அரசியல் சட்டத்தையும் மதிக்க வேண்டும், நீதிமன்றத்தையும் மதிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சிக்கலை தான் இருக்காங்க. சிபிஎம் அந்த மாதிரி சிக்கல் இருக்கு, கேரளாவில் இருக்கிற அரசை சொல்றேன். இப்படி இருக்கிற சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் அங்கு இருக்கின்ற இப்பொழுது நிலைமை, சபரிமலையில் பெண்கள் போக முடியாத நிலைமை இருக்கிறது. பெண்கள் அங்கு போக வேண்டுமா? ஏன் போகணும்னு போறாங்க? என்ன அவசியம்? எல்லா இடத்திலும் பெண்களுக்கு சம உரிமை கிடைக்குதா? சம அளவுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதா? ஏன் என்றால் இன்னும் கூட பல மத வழிபாட்டு தலங்களில் பெண்கள் போக முடிவதில்லை. பல மதங்களிலும், இஸ்லாமிய மதங்களுடைய பல வழிபாட்டு தலங்களில் பெண்களும் போக முடிவதில்லை. இதுக்கு யாரும் கேள்வி கேட்கவில்லை என்பதற்காக இது இருக்கலாம். ஆனால் சபரிமலையில் பெண்கள் அனுமதிக்கப்படுவது என்பதற்காக தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதற்காக அதை செயல்படுத்த வேண்டிய நிலைமையில் இருக்கிறோமா அப்படின்னா, நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான கேரள அரசு தயக்கம் காட்டுகிறது. தன்னுடைய மனநிலையை மாற்றி கொண்டிருக்கிறது. செயல்பாட்டை என்று நான் சொல்ல விரும்பவில்லை. அரசியல் சட்ட ரீதியாக நீதிமன்றத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நிலைமையை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசு அதை தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள முடியாது. ஆனால் அரசியலுடைய மனநிலை மாறியிருக்கிறது, சிபிஐடைய மனநிலை மாறியிருக்கிறது, சிபிஎம் மனநிலை மாறியிருக்கிறது, அங்கு ஆட்சி செய்பவர்களின் மனநிலை மாறியிருக்கிறது, திரு பினரை விஜயனுடைய மனநிலை மாறியிருக்கிறது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மனநிலை மாறியிருக்கிறது, இடதுசாரிகளின் மனநிலை மாறியிருக்கிறது, மாறிக்கொண்டு வருகிறது. மெதுவாக மெதுவாக இந்த நாட்டினுடைய மனநிலை மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை அது காட்டுகிறது. பெரும்பான்மை மக்கள் உணர்வுகளை பிரதிபலிக்க வேண்டிய நிலைமை எல்லோருக்கும் வருகிறது. சமீபத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டது அயோத்தி வழக்கு தீர்ப்பளிக்கப்பட்டது. அந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் அங்கு சர்ச்சைக்குரிய இடமான 2.7 ஏக்கர் நிலத்தை இந்துக்களுக்கு வழங்கப்படும், அங்கு கோயில் கட்ட அனுமதி வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதனுடைய தீர்ப்பினுடைய ஒரு அம்சம் என்று பார்க்கும் பொழுது, நீதிமன்றம் அந்த தீர்ப்பை பொறுத்தவரை இந்த தீர்ப்பு ஏதோ ஒரு வகையில் உணர்வுகளின் அடிப்படையில் செய்யப்பட்டதோ அப்படின்னு பல பேர் கேள்வி எழுப்பினாங்க. இன்றைக்கு நிலைமை என்னென்னா, பெரும்பான்மை மக்களுடைய இந்துக்களுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டிய நிலையில் எல்லோரும் இருக்கிறார்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், அரசாங்கங்கள் இருக்கின்றன. இந்த நிலைமை தான் இடதுசாரிகள் காட்டுகிறார்கள். இந்த நிலைமையை எந்த ஒரு கட்சியுடனும் காட்ட வேண்டிய நிலைமை மிக விரைவில் வரலாம். சபரிமலையுடைய சிக்கல் என்பது பல அம்சங்களை வெளிக்காட்டியிருக்கிறது. இதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.